இந்த மாலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து வருவோம். இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை வெளிப்படுத்தல் 15:3 வெளிப்படுத்தல் 15:3 அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகள் பரிசுத்தவான்களின் ராஜாவே தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமும் ஆனவைகள். அல்லேலூயா. ஆண்டவருடைய கிரியை அற்புதமானவை மகத்துவமானவை. அல்லேலூயா. 4வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் சொல்லிக் கொண்டே வரும்பொழுது 4வது வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நின்றார்கள் என்றார்கள். அல்லேலூயா. 3 மாதங்களும் நம்மோடு கூட இடைப்பட்ட கர்த்தர், நம்மோடு கூட உறவாடின கர்த்தர் இந்த 4வது மாதத்திலே அவராலே மீட்டெடுக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அவர்கள் தேவ சமூகத்தில் நிற்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை 3 காரியங்களை செய்ய பலப்படுத்துகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன பலப்படுத்துகிறார்? சொல்ல உதவி செய்கிற ஒரு கர்த்தர். எல்லார கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த 4வது மாதத்தில் நான் நினைத்ததை அல்ல, என்னுடைய வாழ்க்கையில் நீர் செய்தவைகளை சொல்ல எனக்கு கிருபை தருவீராக. 2வது, நீர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நான் சொல்ல கிருபை தருவீராக. 3வதாக, நீர் எதை எதிர்பார்க்கிறீரோ அதை நான் சொல்ல எனக்கு கிருபை தருவீராக. ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை சொல்ல வைப்பதற்கு முன்பாக ஆண்டவர் அவர்களை 2 காரியங்களை கர்த்தர் செய்ய வைக்கிறார். முதலாவது அவர்கள் செய்தது, அவர்கள் வெளிப்படுத்தல், இந்த வசனத்தை வாசித்துருங்க, வெளிப்படுத்தல் 15:2 அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் லக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்துக் கொண்டு அந்த கண்ணாடி கடலில் நிற்கவும் கண்டேன். அல்ல கவனிங்க, இந்த இடத்துல முதலாவது என்ன செய்தார்கள் என்று சொன்னால் நின்றார்கள். எல்லாரும் சொல்லுங்க, முதலாவது நின்றார்கள். இந்த மாலை வழியில் ஆண்டவரே இந்த மாதத்தில் எனக்கு நிற்க கர்த்தர் உதவி செய்வீராக. அல்லேலூயா. இவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் நின்றார்கள்? ஜெயம் கொண்டவர்களாக நின்றார்கள். நீங்களும் நானும் ஜெயம் கொண்டவர்களாக தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இவர்கள் ஜெயம் கொண்டவர்களாக நிற்பதற்கு முன்பாக 4 ஏரியாக்களிலே இவங்க ஜெயித்தவர்களாய் இருந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இந்த 4 ஏரியாவிலும் நான் தோல்வி உறாமல் ஜெயமுள்ளவனாய் நிற்க இந்த மாதத்தில் நீர் எனக்கு கிருபை தர வேண்டும். அதில் முதல் ஏரியாவை காலை வேளையில் நாம் தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். வெளிப்படுத்தல் 15:2 வெளிப்படுத்தல் 15:2 அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்துக்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் லக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்துக் கொண்டு அந்த கண்ணாடி கடலில் நிற்கிறதையும் கண்டேன். இங்கே முதல் ஏரியா என்னவென்று சுருக்கமாக சொல்லிட்டு போறேன். எல்லாத்தையும் நான் மறுபடியும் சொல்ல முடியாது, நேரம் நமக்கு குறைவா இருக்கிறபடினாலே. முதலாவது அவங்களுக்கு வந்த எந்த ஏரியாவில் ஜெயித்தாங்க, ஜெயித்தவர்களாய் நின்றார்கள் என்று சொன்னால் குரூப் பிரஷர், கூட்ட அழுத்தம். அங்கே நான் காலையில் உங்களுக்கு அதில் 4 காரியங்களை முதல் குறிப்பில் 4 குறிப்புகளை நான் உங்களுக்கு சொன்னேன். முதலாவது எங்கே ஜெயித்தார்கள்? குரூப் பிரஷர். ஒரு ஆள் இல்லை, ஒரு ஆளாக இருந்தால் நான் ஜெயிச்சிருப்பேன், மேற்கொண்டிருப்பேன். ஆனால் இங்கே கூட்டமாக இருக்கிறாங்க, எல்லாரும் செய்கிறாங்க, நான் செய்யாமல் இருப்பது எப்படி என்று சொல்லி இணங்கி போகிற ஒரு அனுபவமாக இருந்தால் இந்த தேவன் இந்த 4வது மாதத்தில் செய்கிறார், சொல்லுகிறார், அந்த கூட்ட அழுத்தத்தை ஜெயித்தவனாய் நிற்க உனக்கு நான் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறேன். 2வது, எந்த பகுதியிலே அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா, கூட்ட அழுத்தம் இல்லை, காலையில் சொன்னது போல கவர்மெண்ட் ஆர்டர், கவர்மெண்ட் ஆர்டர். அங்கே மொர்தேகாய் குறித்து நான் காலையில் அதற்கு உதாரணமாய் பேசினேன். மொர்தேகாய்
அது ஜீவோவா இருக்கட்டும் அல்லது என்ஜிஓவா இருக்கட்டும் என் தேவனுடைய காரியத்திற்கு விரோதமா இருந்தால் அதற்கு நான் இணங்கி போக மாட்டேன். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு பிரச்சனை, அற்புத அதிசயத்தை நடக்க பண்ணி அற்புத அதிசயத்தை போல காட்டி நம்முடைய கவனத்தை நம்முடைய சிந்தையை நம்முடைய நேரத்தை திசை திருப்புவதற்கு கொண்டு வருகிற காரியங்களை நீ ஜெயிக்க வேண்டும். உங்க வாழ்க்கையில உங்க கவனத்தை திருப்புகிற அட்ராக்ஷனா இருந்தாலும் சரி டிஸ்ட்ராக்ஷனா இருந்தாலும் சரி அதை ஜெயிக்க எனக்கு நீ கிருபை தர வேண்டும். நான்காவதாக இந்த மூணையும் நான் ஜெயிச்சு வந்துட்டேன். இப்ப நாலாவது காரியம் என்ன தெரியுமா? டைரக்டா மோதுகிறான், ஃபேஸ் டு ஃபேஸ் மோதுகிறான். நம்ம அநேகருடைய வாழ்க்கையில அதை பார்த்துருப்போம். என் கண்ணுக்கு எதிர என் காது கேட்க என்ன என்ன பண்றாங்க? என்னை நிந்திக்கிறார்கள், என்னை பகைக்கிறார்கள், என் முகத்துக்கு நேராக பேசுகிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். இந்த மிருகத்தின் யுக்தியை ஜெயிக்க இந்த கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ரெண்டாவது ஏரியா அவர்கள் முதலாவது ஏரியா அதை ஜெயித்தார்கள். ரெண்டாவது ஏரியா எதில ஜெயித்தார்கள் என்று சொல்லி இந்த மாலை வழியில கவனிக்க உதவி செய்வாராக. 15:2 வெளிப்படுத்தல். அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதின் சொரூபத்திற்கும் அதின் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் லக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்து கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன். இங்க ரெண்டு காரியத்தை பார்க்கிறோம். ஒன்று, மிருகத்தை ஜெயித்தார்கள், ஒரு அலுலையா சொல்லுங்களேன். ரெண்டாவது, அதனுடைய சொரூபத்தை என்ன பண்ணார்கள்? ஜெயித்தார்கள். எல்லாரும் அப்படியே ஒன்று சேர்ந்து கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எல்லாரும் சொல்லுங்க ஆமென். மனிதன் ஒரு நேரத்துல ஒரு இடத்துல தான் இருக்க முடியும், அப்படிதானே? மனிதன் ஒரு நேரத்துல ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். ஆனா இங்க செய்கிற பாரியத்தை பார்க்கும் பொழுது எல்லா ஊர்களிலும் அவனை மறக்க கூடாது என்பதற்காக சொருபத்தை எல்லா இடங்களிலும் வைத்தான். இன்னைக்குதான் அப்படி நம்ம அப்படிதான் இன்னைக்கு நம்முடைய தேசத்திலும் இருக்கிறது. சொருபத்தை எல்லா இடங்களிலும் வைத்தான். எதற்காக? வணங்குவதற்காக. ரெண்டாவது ஏரியா எந்த பகுதி தெரியுமா? வர்ஷிப். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரெண்டாவது நாம் ஜெயிக்க வேண்டிய இடம். பார்த்து சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, ரெண்டாவது நாம ஜெயிக்க வேண்டிய ஏரியா சொல்லுங்க. ஆராதனை. ஆராதனை என்கிற அனுபவத்திலே நீங்களும் நானும் ஜெயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஆராதனை என்பது விளையாட்டு அல்ல. நல்ல கவனி, ஆராதனை என்பது விளையாட்டு அல்ல. ஆராதனை என்பது பரவசத்திற்காக அல்ல. ஆராதனை நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சலாக்கியம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. இப்ப 3 மாதங்களும் ஆராதனை நான் ஆராதிப்பது போலத்தான் என்று நினைத்திருந்தால் இந்த 4வது மாதத்தில் ஆராதனையிலே ஜெயிக்க எனக்கு கிருபை தருவீராக. இதுவரைக்கும் 3 மாசம் வரைக்கும் நான் ஆராதிப்பது தான் ஆராதனை என்று நான் மனதிலே நினைத்து கொண்டிருந்தால் இந்த 4வது மாதத்தின் முதல் துவக்கத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆராதனையிலே நீ ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆராதனையில ஜெயிக்க ஒரு கிருபை வேணும். ஆராதனை எப்படி இருக்கணும்? மோசே சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நாங்கள் அவரை ஆராதிக்கும் போது, யாத்திராகமம் 8:27, யாத்திராகமம் 8:27, நாங்கள் வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு விதிக்கிறபடியே அவருக்கு பலியிடுவோம் என்றான். எப்படி ஆராதிக்கணுமா? 3 நாள் பிரயாணம் பண்ணி நாங்க போகணும். அங்கே போய் தான் நாங்க என்ன பண்ண வேண்டும்? பலி செலுத்த வேண்டும். எங்கள் தேவன் இப்படித்தான் எங்களை என்ன பண்ணி இருக்கிறாரு? ஆராதிக்க சொல்லி இருக்கிறார். அதை விட்டு நாங்கள் ஆராதிக்க கூடாது. அந்த ஏரியாவில் எனக்கும் ஜெயம் தாரும்.
நீர் எப்படி என்னை ஆராதிக்க சொல்லுகிறீரோ, எந்த முறையில் என்னை ஆராதிக்க சொல்லுகிறீரோ, அந்த சத்தத்திற்கு மாத்திரம் நான் கீழ்ப்படிந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். என்னுடைய சுய இஷ்டம் போல அல்ல, என்னுடைய சுய விருப்பம் போல அல்ல, எங்கள் தேவன் எங்களுக்கு கட்டளையிடுகிற விதமாய் இந்த கர்த்தரை ஆராதிக்க இந்த நான்காவது மாதத்திலே கர்த்தர் கிருபை தர விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்காவின் சுவிசேஷம் 2 அதிகாரம் 38 வசனம். லூக்கா 2:38. அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமில் மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். இந்த இடத்திலே ஒரு பெண்ணை குறித்து நாம் பார்க்கிறோம். அவளுடைய பெயர் அன்னாள். வயது 84. வயது 84. கணவன் இல்லை, யாருமே இல்லை, யாருமே இல்லாத தனிமைப்படுத்தப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே தான் அவள் இருக்கிறாள். வயதும் இல்லை, உடல் நிலையும் சூழ்நிலை அனைத்தும் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரியை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவரே என்னால முடியாது என்று அவள் சொல்லி இருந்தால், ஒருவேளை இந்த தேவன் பரவாயில்லை மகளே என்று சொல்லி கூட ஆண்டவர் சொல்லி இருப்பார். ஆனால் அவளோ கர்த்தரை ஆராதிப்பதிலே இரவு பகலாக ஆலயத்தை விட்டு பிரியாமல் தேவன் மகிமைப்படும் நிலையில் அவள் கர்த்தரை ஆராதித்தாள். ஒரு அழலியா சொல்லுங்களேன். அவளுடைய உடல்நிலையும் பலவீனம், சூழ்நிலையும் அவளுக்கு ஒத்து வரல, யாரும் அவளுக்கு துணை இல்லை. ஆண்டவரே நம்மளை போல எனக்கு துணை இல்லை ஆராதனைக்கு வருவதற்கு என்று நாம சொல்லுவது போல அவள் சொல்லி இருக்கலாம். ஆனால் அது அப்படி சொல்லி இருந்தா ஒருவேளை பரவாயில்ல மகளே ஆண்டவர் கூட சொல்லி இருக்கலாம் மன இறங்கி. ஆனால் அவள் என்ன செய்தால், ஒரு தீர்மானம் அவளுக்குள்ளே, என் கர்த்தர் மகிமைப்படுகிற வரைக்கும் நான் இரவும் பகலும் இந்த தேவனை நான் மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பேன், இந்த தேவனை நான் ஆராதித்து கொண்டே இருப்பேன். ஆண்டவரே எல்லாரும் கையை உயர்த்தி ஆராதனையில இந்த மாசத்துல எனக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் தருவாராக. சங்கீதம் 27:3-4 வசனங்களை வாசிங்க. சங்கீதம் 27:3-4. எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். இங்க சொல்லுகிறார், அவர் முகத்தை தரிசிப்பதையே நாடுவேன். எத்தனை பேருக்கு இந்த மாலை வேளையில் ஆசை, கர்த்தருடைய முகத்தை தரிசிப்பதையே நான் விரும்புவேன், அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பதே என்னுடைய ஆசையா இருக்கிறது, என்னுடைய விருப்பமா இருக்கிறேன்னு சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு மகிமையை எல்லாரும் கொடுப்போம். அல்லேலூயா. இந்த ஏன் இந்த கால இந்த மாலை வேளையில் வந்திருக்கிறோம், பிரசங்கம் கேட்க நாம வரல, அப்படிப்பட்ட அனுபவம் வேண்டாம், உம்முடைய முகத்தை நான் தரிசிக்க வந்திருக்கிறேன். எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும், பிரசங்கத்தை பாஸ்டர் பேசுற பிரசங்கத்தை நான் கேட்க வரல, உங்க முகத்தை தான் நான் தரிசிக்க வந்திருக்கிறேன், உன்னுடைய பிரசன்னத்தால் நிரப்பப்படத்தான் நான் வந்திருக்கிறேன். வார்த்தை நமக்கு தேவை, ஆனால் அதை விட முக்கியமானது அவருடைய முகத்தை ரசிப்பது, அவருடைய முகத்தை தரிசிப்பது, அவருடைய ஆளுகைக்குள்ளே இருப்பது தான் மிக உயர்ந்த ஒரு மேன்மையான காரியம். அந்த பிரசன்னத்துக்குள்ளே போயிட்டோம்னா ஆண்டவர் நமக்கு தேவையான வார்த்தை நம்மோடு கூட இடைவிட்டு கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய குரலை கேட்க வந்தேன். எத்தனை பேர் இந்த மாலையில் உண்மையாக சொல்ல முடியும், உங்கள் குரலை நான் கேட்க வந்தேன். ஆராதனைக்கு வரக்கூடாது, ஆராதிக்க வர வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், ஆராதனைக்கு வரக்கூடாது. இப்போ அம்மா சொல்கிறாங்க கேளு, ஆராதனைக்கு வரக்கூடாது, ஆராதிக்க வர வேண்டும். அல்லேலூயா.
அதுதான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆராதனையில் பங்கு பெறுவதற்கு இருப்பது போல் எப்படி வரலாம்? ஆராதனைக்கு வரணும்னா இருக்கிற நிலைமையில அப்படியே வரலாம், ஆயத்தமே தேவையில்லை. ஆனா கர்த்தரை ஆராதிக்க வரணும்னா ஆயத்தம் தேவை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏனென்று சொன்னால் நாம் ஆராதிக்க வருவது பரிசுத்தரை, நாம் ஆராதிக்க வருவது ஜீவாதிபதியை, நாம் ஆராதிக்க வருவது உயிரோடு கூட எழுந்தவரை. அவரை நாம ஆராதிக்கணும்னா நமக்கு ஒரு சுத்திகரிப்பு அவசியம், நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு அவசியம், நமக்கு ஒரு ஆயத்தம் தேவை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆகவே ஆண்டவரை ஆராதிக்க ஆராதனைக்கு வருவதல்ல, ஆராதிக்க வரணும்னா தேவன் விரும்பாத செயல்கள் நம்மை விட்டு அகற்றப்பட வேண்டும். தேவன் அறிவிருக்கிற காரியங்கள் நம்மை விட்டு அகற்றப்பட்டால் தான் தேவனை ஆராதிக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், ஆராதிக்க வரணும்னா தேவன் விரும்பாத செயல்கள், தேவன் விரும்பாத காரியங்கள் அகற்றப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட அனுபவத்தோடு வந்தாதான் அவரை ஆராதிக்க முடியும். ஹல்லேலூயா. தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனம். தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இன்னொரு வசனத்தையும் நாம மறக்க கூடாது. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. பரிசுத்தரை தொழுது கொள்ளுகிற, தொழுது கொள்ள ஆராதிக்க வருகிற நமக்கு ஒரு பரிசுத்தம் தேவை. ஹல்லேலூயா. இங்கே தானியேலின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது கையெழுத்து போட்டிருக்கிறான் அப்படின்னு நல்லா தானியேலுக்கு தெரியும். ராஜா கையெழுத்து போட்டிருக்கிறான், அவன் சொன்ன காரியத்தை தவிர வேற எந்த காரியத்தையும் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது என்று சொல்லி சட்டம் இயற்றப்பட்டது, கையெழுத்து போடப்பட்டது நல்லா தெரியும். ஆனாலும், அந்த வார்த்தையை கவனிங்க, ஆனாலும் என்ன பண்ணா, தினமும் தான் செய்து வந்தபடியே மூன்று வேளையும் பலகணிகள் திறந்து எருசலேமை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. என் ஜெப நேரம் நீர்த்து போக நான் விடமாட்டேன். சட்டம் வந்ததுனால, சட்டம் இயற்றப்பட்டதுனால என் ஜெப வாழ்வு நீர்த்து போக நான் விடமாட்டேன். பக்கத்தில் சொல்லுங்க, நான் ஜெபிக்க விட முடியாதபடி சத்துரு எத்தனை தடைகளை கொண்டு வந்தாலும் என் ஜெப வாழ்வு நீர்த்து போக நான் விடமாட்டேன். இந்த ஆண்டு முழுதும் முடியும் போது நம்ம ஒவ்வொருவரும் சொல்லணும், இந்த வருஷத்தில் நான் ஜெபிக்க எத்தனையோ காரியம் செஞ்சேன், ஜெபிக்க இடையூறா சத்துரு எத்தனையோ காரியங்களை கொண்டு வந்தா, என் ஜெப வாழ்வை அவிழ்த்து போடுவதற்காக எத்தனையோ இடையூறுகளை கொண்டு வந்தா, அவன் நான் ஜெயித்தேன், என் ஜெப வாழ்வு தடைபடவில்லை, என் ஜெப வாழ்வு நீர்த்து போகவில்லை. என்னைக்கோ எப்பவோ ஒரு தடவை இல்லை, தானியேலை போல எப்பவும் தேவனோடு கூட நான் உறவாடி கொண்டிருந்தேன். தானியேலை போல எவ்வளவு எனக்கு வேலைகள் இருந்தாலும், எவ்வளவு எனக்கு பலு இருந்தாலும், அதன் நடுவிலே கர்த்தரை நோக்கி நான் ஜெபம் பண்ணினேன். ஹல்லேலூயா. ரெண்டாவது நீங்களும் நானும் ஜெயிக்க வேண்டிய ஏரியா ஆராதனையில், ஜெப வாழ்வில் ஜெயம் பெற்றவர்களாய் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. மறுபடியும் அதை சொல்றேன், ஆராதனைக்கு வர வேண்டாம், ஆராதிக்க வாருங்கள். ஹல்லேலூயா. ஆராதிக்க வரும் பொழுது, ஆராதனைக்கு வர்றவங்க எப்படி வேணாலும் வரலாம், இருக்கிற நிலைமையில் அப்படியே வரலாம், ஆனால் கர்த்தரை ஆராதிக்க வருகிறவர்கள் தேவன் விரும்பாத செயல்களை விட்டு விட்டு சரண்டராகி பரிசுத்தத்தோடு வந்தால்தான் அந்த தேவனை ஆராதிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இது வரைக்கும் என் விருப்பம் போல நான் எப்படி வேணால் ஆராதிக்கலாம்னு நினச்சேன், நினைத்திருந்தேன். ஆனால் இந்த மாலை வெளியில் கர்த்தர் கற்றுக் கொடுக்குற காரியம்,
அவர் நமக்கு கட்டளை இடுகிற ஆராதனையின் முறையின்படி நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். அன்றுரே ஒருவேளை அண்ணால போல என் வாழ்க்கையில வயது சென்ற நிலைமையில் இருக்கலாம், என் உடல்நிலை எனக்கு ஒத்துழைக்காத நிலையில் இருக்கலாம், தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். ஆனால் அண்ணால் ஒரு தீர்மானம் பண்ணினால், இந்த சூழ்நிலையில நான் கர்த்தரை ஆராதிக்காமல் அமைதியாயிருக்க மாட்டேன், என் தேவனுடைய மகிமை வெளிப்படுகிற வரைக்கும் இரவும் பகலோ இந்த தேவனை நான் ஆராதிப்பேன். இந்த ஆராதனையின் கிருபை, இந்த ஆராதனையில ஜெயிக்கிற ஒரு கிருபையை நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் தருவாராக. அப்படி எல்லாரும் முழங்காற்படிடுவோம், எல்லாரும் முழங்காற்படிட்டு, எத்தனை பேர் இன்றைக்கு மாலை வழியில் ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டிருக்கிறான்னு சொல்லுகிறவர்கள், உங்க முழங்காற்படிட்டு உங்களுடைய கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே முதலாவது காரியத்துல கூட்ட அழுத்தத்தை நான் ஜெயித்து நிற்க எனக்கு உதவி செய்கிற தேவன், ரெண்டாவது ஆண்டவரே ஆராதனை என்ற பகுதியில் நான் ஜெயித்து நிற்க எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே என்னுடைய விருப்பம் போல நான் ஆராதிப்பேன் ஆராதிக்கலாம் என்று சொல்லி நினைத்திருக்கலாம், ஆனால் இந்த மாலை வழியில் எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற காரியம் ஆராதனைக்கென்று ஒரு முறைமையை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒழுங்கு முறையை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவன் சொல்லுகிற விதத்தில் அங்கே மோசே சொல்லுகிறார், நாங்கள் மூணு நாள் பிரயாணம் போகணும், அங்கே போய்த்தான் பலி செலுத்தணும், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி தான் நாங்கள் என்ன பண்ணணும் செய்யணும் என்று சொல்லுகிறார். அதுபோல ஆண்டவரே நாங்களும் எங்கள் வாழ்வில் எங்கள் கர்த்தர் எங்களை எப்படி ஆராதிக்க சொல்லுகிறாரோ அந்த முறையில் ஆராதிக்க உதவி செய்யும். ஆராதனைக்கு வருகிற நபராய் நான் இருக்கக்கூடாது, தேவனை ஆராதிக்க வருகிற ஒரு நபராய் இருக்க எனக்கு கிருபை தாரோ. ஆராதிக்க வரும்பொழுது ஆண்டவரே நீர் வெறுக்கிற காரியங்கள் நீர் விரும்பாத காரியங்களை எல்லாம் நான் தூக்கி எறிந்துவிட்டு பரிசுத்தப்பட்டு ஆண்டவரே பரிசுத்தரை பார்க்க வருகிற நான் பரிசுத்த அலங்காரத்தோடு இந்த தேவனை ஆராதிக்க கத்தர் கிருபை தரணும் ஐயா. இந்த ரெண்டாவது ஏரியாவில் எனக்கு ஜெயிக்க கிருபை தாரும், இதில் நான் ஜெயம் பெற்று நிற்க ஆவியானவர் எனக்கு கிருபை தாரும் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாலை வேளையிலும் கத்தர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காலை வேளையிலே முதலாவது ஆண்டவரே கூட்ட அழுத்தங்களை செய்து நிற்க எங்களுக்கு கர்த்தர் ஆலோசனை தந்தீர், அதில் நான்கு காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். இந்த மாலை வேளையில் ரெண்டாவது ஏரியா ஆராதனை என்கிற விஷயத்தில் நாங்கள் ஜெயித்து நிற்கிறவர்களாக இருக்க இந்த நான்காவது மாதத்தில் உதவி செய்யும். எங்கள் ஆராதனை முறை நீர் விரும்புகிற வண்ணம் இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் ஜெப வாழ்வை நீர்த்து போகாமல் இருக்க எவ்வளவு காரியங்கள் இடையூறாக எங்கள் ஜெபத்தை கெடுக்க வந்தாலோ, தானியேலை போல சட்டமே வந்தாலும் ஆண்டவரே அப்பா ஜெப விஷயத்தில் ஜெபம் நீர்த்து போகாமல் அவிந்து போகாமல் இருக்க ஆண்டவரே அதில் ஜெயிக்க எனக்கு கிருபை தாரும். என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு வேலை இருந்தாலும் எவ்வளவு நெருக்கம் இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் தேவனோடு பேசுகிறத நான் நிறுத்தக்கூடாது ஐயா. தேவனோடு உறவாடுவதை நான் தள்ளி போடக்கூடாது. எனக்கு கர்த்தர் கிருபை தாரும், கர்த்தர் எனக்கு கிருபை தாரும். இந்த விஷயத்தில் ரெண்டாவது ஏரியாவில் நான் ஜெயம் பெற்றவனாய் உமக்கு முன்பாக நிற்க கர்த்தர் கிருபை தாரும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். இப்பொழுதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அன்னிய ஐக்கியம் சமாதானமும் நம் அனைவரோடும் அவருடைய வருகை மட்டும் இருப்பதாக, ஆமென்.